சந்தேக குணம் என்பது ஒரு நோய் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம். முத முத ஒரு மனிதனுக்கு சந்தேகம், எந்த மனிதனாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, சந்தேகத்தை, சந்தேகம் என்ற நோய் இருக்கும். இப்போ நம்ம பூஜை செய்யறது நியாயமா? ஆசான் இருக்கிறானோ இல்லையோங்க? அட பாவி மனமே, ஆசான் இல்லாமல் அவங்க இவ்வளோ உதவி செய்வானா? அது மேலேயே சந்தேகப்படுறேன், ஆசான் மீதே சந்தேகப்படும். ஆசான் நம்ம செய்கிற பூஜை நியாயமாக இருக்குமோ? நியாயம் இல்லாட்டியும் அவங்க அருள் செய்வானா? இந்த சந்தேகத்தை, சந்தேகம் என்ற நோய் அது ஒரு பெரிய சனியை, கோபம் என்ற சனியை, காமம் என்ற சனியை, மன உருநிலைப்படாமல் சனியை, இதில் பகைவர சனியை, இப்படி எல்லா சனியனையும் சேர்ந்து கொண்டு போட்டு பிச்சு தின்னுகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அறுசுவை மீத நாட்டம், உப்புலா சாப்பிடணும்னா பல்ல கடிக்கும் மனசு, உப்புலாமல் சாப்பிட்டாகணும். இப்படி இதுக்கிடையில் இப்படியெல்லாம் சமுதாயம் இந்த லட்சணத்தில் என்ன சனியை சில சனியாக இருக்கும். இவன் அரும்பாடுபட்டு 27,000 ஆண்டுகள் பூஜை செய்து முன்னேறிட்டு வருவான். இன்ன இவனை கண்டு பொறாமப்பட்டு சில சதி கூட்டங்கள் இடையூறு செய்ய பார்க்கும். அது பெரிய சனியை, அதை வெளியிடனா சின்ன விஷயம் இல்லை. அவன் என்ன செய்வான், போது முறைச்சு பார்ப்பான் அப்படிமா. சில பேர் காரி துப்புவான், அந்த அந்த வளர்ச்சி விரும்ப மாட்டான். அவன் எத்தனை ஆயிரம் தவம் செய்திருக்கிறான், தவம் செய்திருக்கா உயர்ந்திருக்கிறான், அவன் மேலே கண்டு பொறாமப்படுவான். பொறாமப்பட்டு அவனே சிவன் அவனுக்கு இடையூறு செய்ய பார்ப்பான், காரி துப்புவான். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள், மேலே துப்புடி இல்லை, மேலே துப்புனா கையில் துண்டுக்கு துடைச்சிட்டு போடணும், முறைச்சி பார்ப்பான், நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. இந்த துறையில் வர மக்கள் அது இல்லறத்தனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தன் கோபம் நம்ம பக்க உணர்வோடு இருக்கும், கோபம் முறைச்சி பார்த்தா நெருக்கு நெரு பார்க்காதே. காரிய துப்புனான், நம்ம போகும்போது காரிய துப்புறான்னா நம்ம மேலே துப்புலை, அப்படியே துப்புனா நம்ம துவைச்சிக்கலாம், துணியை தண்ணியில் போட்டு துவைச்சிக்கலாம், அப்படின்னு போகணும். இல்லைன்னு சொன்னால் நேருக்கு நேராக பார்த்தா கோபத்தை உண்டு பண்ணிடுவான், பகை உள்ளவன் பொறாமை உள்ளவன் கோபத்தை உண்டு போடுவான். அது இந்த ஞானிகளுக்கு இன்னும் சுத்து கொடிய நோய், அது பிரச்சனை வரும், இடைக்கிடையே பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்வான், இந்த அந்த சந்தில் இருக்க அந்த ஒரு தெருவில் போகும்போது அவன் இடறான்னு சொன்னான், அந்த தெருவுக்கு மாற்றி தெருவு போகணும், சரி வர வழியே இல்லை அந்த தெரு தான் போகணும்னு சொன்னான். அப்போ என்ன செய்வான், அந்த மாதிரி நபர்கள் வரும்போது நேருக்கு நேராக பார்க்காமலும் காரிய துப்புனா நம்ம மேலே துப்பலை அப்படின்னு போகணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். பகை உள்ள ஒரு சனி, நம்ம இது ஒரு நம்ம பொறாமைப்பட்டு ஒரு பகை கொண்ட சனிகள், பொறாமை சனிகள், காம சனிகள், சின்னம் கோபம் என்ற சனிகள், சந்தேக சனிகள், இதுக்கு இடையில் வறுமை என்ற சனி இருக்கும். ஞானிகளுக்கு வறுமை இருந்தால் உருப்பிடுமா? வறுமை என்ற நோய் தாங்காது. அப்போ என்ன செய்வான், வறுமை இருக்கும்போது வறுமை தீர்ப்பது எப்படி அப்படின்னா, வறுமை தீர்ப்பதுக்கு ஒரு உபாயம் தேடிட்டு இருப்பான், அரைக்குறை அரைவேக்காடுன்னு அர்த்தம். ஞானிகள் தவம் செய்வதற்கு வறுமை இருக்கக்கூடாது, எல்லா சூழ்நிலையும் பொருத்தமாக அமைஞ்சிருக்கணும். ஆரம்பத்தில் வறுமை இருக்கும், தலைவன் பார்ப்பான் இவன் இந்த வறுமையை எப்படி தீர்ப்பதுன்னு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.